என்னங்க அதான் வெட்டி ஆடுறதுக்கு முன்னாடி சூடா குடிங்க. வாழ்க பிரபஞ்சம். யூடியூப் மூலம் வர்ம மணியோசை என்ற சேனல் மூலம் நோய்களை எப்படி நீக்குவது வர்மத்தினால அப்படிங்கிற சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து சில பேருக்கு வந்து சுவையே தெரியாமல் இருக்கும், சில பேருக்கு வந்து மனமே தெரியாமல் இருக்கும். அதை எப்படி கரெக்டாக கொண்டு வந்து சுவையும் மனமும் தெரிய வைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப்பில் வரக்கூடிய எங்கள் வர்ம மணியோசை சேனல் பயனுள்ள வீடியோவை தந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். இப்போ சுவை இல்லாமல் சாப்பிட்றதும் மனமே இல்லாமல் என்ன மனமாக இருக்குங்கிறதையும் தெரியாமல் சாப்பிட்ற மாதிரி கொடுமை வேறு ஒன்றும் இல்லை. இல்லை எதை சாப்பிட்டாலும் மண்ணாக இருக்குன்னு வாங்க, நல்லா சமைச்சு போட்டிருப்பாங்க, நல்லா சமைச்சு வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து அது வந்து சாப்பிட்றப்ப அவருக்கு ஒரு சுவையும் தெரியலன்னு வைங்க, அது வந்து அவருக்கு வந்து பெரிய லைஃப்பில் வந்து ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி மனமே தெரியலன்னு வைங்க, அது வந்து மனம் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன தோணும். அப்போ என்னத்தை சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அந்த மனமும் சுவையும் இருந்தால் தான் என்னத்தை சாப்பிட்டோம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு இப்போ டீயை போடுறாங்க, அந்த டீயில் ஏலக்காய் போட்டிருப்பாங்க, அல்லது அந்த டீயில் இஞ்சி போட்டிருக்கலாம், அல்லது மிளகு போட்டிருக்கலாம், அது என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாமல் சாப்பிட்ற மாதிரி ஒரு இது வந்து லைஃப்பில் வந்து நமக்கு அது நன்மை பயக்காது. ஏன்னா வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது, அதே தெரியாமல் என்ன சுவைன்னு தெரியாமல் என்ன மனம்னே தெரியாமல் சாப்பிட்ற மாதிரி கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த மூக்குக்கு மனம் தெரியாமல் நாக்குக்கு சுவை தெரியாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா காய்ச்சல் வந்திருக்கும், அந்த காய்ச்சல் வந்து கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாளைக்கு கூட இருந்திருக்கும். அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த சிக்கன்குனியா காய்ச்சல், அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து டைஃபாய்டு ரொம்ப நேரம் இருக்கும், அதே மாதிரி வைரல் ஃபீவர் வந்து சில பேருக்கு ரொம்ப அதிகமாக நாட்கள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நாக்கினுடைய நரம்புகள் பாதிக்கப்பட்டு சுவை அறிய முடியாமல் போயிடும். அதே மாதிரி ரசம் வருதா, சாம்பார் வருதா, இல்லை கறி குழம்பு வருதா, வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஏன்னா மனமே தெரியாது, அங்கே வந்தால் தான் சமையல் அறைக்கு வந்தால் தான் நீங்கள் இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி மூக்கினுடைய நரம்புகள் இயங்காமல் இருக்கும். அப்போ இதை மூக்கிற்கு மனத்தையும் நாக்கிற்கு சுவையும் கொண்டு வருவதற்கான வர்மங்கள் இருக்கிறது, அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை எந்த இடத்துல இருக்குது, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 வர்மங்கள் வந்து முக்கியமாக நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று வந்து திரத காலம், 2வது வந்து கொண்டைக்கொல்லி பக்கத்தில் வலது பக்கம் இருக்கக்கூடிய கிருஷ்ணவர்மம், அதுக்கப்புறம் 3வது பிடரியில் இருக்கக்கூடிய பிடரி காலம், அப்புறம் அந்த பிடரி காலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பின் கண்ணாடி காலம். இந்த 4 வர்மம் கொடுத்தாலே நாக்குக்கு சுவையும் மூக்குக்கு மனமும் வந்துவிடும். இப்போ அதை எப்படி அதை செய்முறையில் செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த சுவை வராமல் மனம் தெரியாமல் போகிறதுக்கு வேறு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலை வந்து இந்த கரெக்டாக அந்த உச்சியில் மண் தலையினுடைய உச்சியில் வந்து அடித்ததுன்னா அப்பவும் வந்து இந்த கொண்டைக்கொல்லி இயங்காமல் போயிடும். கொண்டைக்கொல்லி இயங்காமல் போச்சுன்னா உங்களுக்கு மனமும் தெரியாமல் போகும், அதே மாதிரி ருசியும் தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் சில நேரம் வந்து தென்னை மரத்துக்கு அடியில் நின்றுக்கிட்டு இருக்கப்போ மட்டை விழுகிறது, கரெக்டாக தலையில் மட்டை விழும், அதனாலையும் வந்து இந்த பாதிப்பு வரும். சில நேரம் தேங்காயே மண்டை மேலே கரெக்டாக கொண்டைக்கொல்லியில் விழும், அப்போ வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக மனமும் தெரியாமல் போகும், நாக்கு வந்து ருசி அத்துப்போம், ருசியே தெரியாது, அந்த மாதிரியும் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சினிமாவில் நேசமணிக்கு மேலே சுத்தியல் வந்து மேலே மாடிப்படியிலேருந்து சுத்தியல் வந்து இங்கே தலையில் விழும், அந்த மாதிரி காட்சிகளும் நடந்துச்சுன்னு வைங்க, அவங்களுக்கும் வந்து சுவையும் தெரியாமல் மனமும் தெரியாமல் போயிடும்.
இதெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த வருமத்தை எப்படி தொடருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல கொடுக்க வேண்டிய வரும புள்ளி வந்து திளர்த காலம். திளர்த காலம் வந்து இந்த ரெண்டு புருவத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது தான் திளர்த காலம். இது ஒரு படுவருமம். இதை எப்படி செய்முறையில் எப்படி கொடுக்குறதுன்னா, இந்த பாருங்க, நடுவரில் வந்து இந்த ரெண்டுக்கும் மத்தியில் பிளேஸ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணோம்னா, வள சுழற்சி ஒரு மூணு அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இட சுழற்சி ஒரு மூணு அப்படி கொடுத்துட்டு லேசாக மேலே பார்க்க ஒரு அப்படி லிஃப்ட் பண்ணி விடணும். ஒரு மூணு தடவை கையை எடுத்து எடுத்து மேலே பார்க்க மூணு தடவை லிஃப்ட் பண்ணணும். இது என்ன செய்யும்னா, வந்து இந்த மூளைக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியது இந்த திளர்த காலம். ஆனால் அந்த திளர்த காலம் நீங்கள் நிறைய இதில் படிச்சிருப்பீங்க, ஆகினைன்னு சொல்லக்கூடியது. அது அறிவை தரக்கூடிய ஒரு இடம். அது வந்து மூளைக்கு வந்து இந்த இப்போ இந்த மூக்கும் இப்போ நாக்கும் வந்து செயலிழந்து இருந்தால் அதை மூளைக்கு அறிவிக்கும். அதனால் இதை முதல்ல தொடரும். அடுத்தது வந்து கொண்டைக்குள்ளி, பக்கத்தில் இருக்க கிருஷ்ணவர்மம். இப்போ அந்த கொண்டைக்குள்ளி எப்படி ஆப்ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாருங்க, ரெண்டு புருவத்துக்கு அந்த மத்தியிலேருந்து நாலு விரல், அதுக்கப்புறம் ஒரு நாலு விரல், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விரல் வச்சு இந்த பத்தாவது விரல் பதிகிற இடத்துல, இந்த இடத்துல என்ன இருக்குது, கொண்டைக்குழி நடு மத்தியில் இருக்குது. இந்த கொண்டைக்குழியிலேருந்து வலது பக்கம் ஒரு விரலில் இருக்கக்கூடியது கிருஷ்ணவர்மம், இந்த பக்கம் இருக்குது கிருஷ்ணவர்மம். இந்த கிருஷ்ணவர்மத்தை எப்படி கொடுக்கணும்னா, இந்த கொண்டைக்குழியில் ஒரு விரல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் சந்திரவர்மம்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் ஒரு விரல் வச்சுட்டு இங்கே இப்போ நம்ம கிருஷ்ணவர்மத்தில் இப்போ பிளேஸ் பண்ணிட்டோம். இந்த மூணு விரலை ஏற்கனவே கொண்டைக்குழியை அசைக்கிறதுக்கு இந்த மூணு விரலையும் வச்சு இப்படி அசைப்போம். இப்போ கொண்டைக்குழியும் அசைச்சுக்கலாம், அதில் கிருஷ்ணவர்மும் சேர்ந்து வேலை செய்யும். ஆனால் கிருஷ்ணவர்மத்தை மட்டும் தனியாக இயக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொண்டைக்குழியை அசைச்சாலும் ரிசல்ட் இருக்கும், கிருஷ்ணவர்மத்தை தனியாக அசைக்கிறப்போ நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த சந்திரவர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கையை தூக்கிடணும் மோதிர விரலை, அதே மாதிரி நடுவரல் கொண்டைக்குழியில் இருக்க நடுவரலை தூக்கிட்டு இந்த கிருஷ்ணவர்மத்தை மட்டும் வச்சு உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பத்து தடவை இப்படி அசைச்சு விடணும். பக்கவாட்டில் ஒரு பத்து தடவை இப்படி அசைச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூக்கில் இருக்கக்கூடிய நரம்பும் நாக்கில் இருக்கக்கூடிய நரம்பும் நல்ல ஆற்றல் பெற்று நல்லா இயங்கும். இயங்கிறப்போ உங்களுக்கு சுவையும் மனமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு அடுத்த ஒரு முக்கியமான வருமம் என்னென்னா, பெடரி வர்மமும், பெடரி வர்மத்துக்கு ஒரு விரல் மேலே இருக்கக்கூடிய பின் கண்ணாடி காலமும். பெடரி எங்கே இருக்குன்னா, இந்த பாருங்க, பெடரியை லொக்கேட் பண்ணுறது ஈஸி. இந்த நடு மத்தியில், இந்த கழுத்துக்கு நடு மத்தியில் நீங்கள் வந்து இந்த நடுவரில் வச்சுக்கிட்டு, நடுவரில் வைக்கிறது ஒரு டானா மாதிரி இப்படி வச்சுக்கணும், ஒரு டானா மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த பெடரியை போய் நேராக போய் இப்படி தொடக்கூடாது. அப்போ டானா மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி வளைவாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே என்ன பண்ணும், இந்த பாருங்க, வலது கையை வச்சுக்கிட்டு வலது நடுவரில் வச்சுக்கிட்டு அப்படியே மேலே போனீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்தில் தான் வந்து உங்களுக்கு பிடரி வர்மம், பிடரி காலம்னு சொல்லக்கூடியது. ஒரு சில புக்கில் பிடரி வர்மம்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு படுவர்மம். இது வந்து இதுதான் ஆக்சுவலாக வந்து சுவையையும் மனத்தையும் கொண்டு வரக்கூடியது. ஆனால் இதுக்கு மேலே பின் கண்ணாடி காலம்னு ஒரு விரல் மேலே இருக்குது, பின் கண்ணாடி காலம்னு. இந்த பின் கண்ணாடி காலத்தை என்ன பண்ணணும்னா, இதை அசைச்சோம்னா உங்களுக்கு ஐம்புலனுக்கும் பவர் கொடுக்கும், ஆற்றல் தரும், சக்தி தரும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இதை வந்து இதை மேலே பார்க்க ஒரு ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து அப்படி மேலே பார்க்க தூக்கி விடணும். இதை பிடரி கால பின் கண்ணாடி காலத்தை அப்படி தூக்கி விடணும். இல்லைன்னா உள்ளே பார்க்கவும் இப்படி ஒரு ஒரு டென் டைம்ஸ் இப்படி உள்ளே பார்க்கவும் இப்படி அழுத்தி விடலாம். இது வந்து என்னென்னா பின் கண்ணாடி காலம், அது நிறைய உடம்புல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருமம் பின் கண்ணாடி காலம். அது இந்த மூக்கில் மனம் வராததுக்கும் நாக்கில் சுவை வராததுக்கும் அதுக்கு மூலகர்த்தாவாக இருக்கக்கூடிய நரம்புகளை இயக்கக்கூடியது. எனவே இதையும் இதையும் தரணும். நம்ம தந்துட்டு கடைசியாக வந்து பிடரி காலம் கொடுக்கணும். கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமே கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். இப்போ பிடரி காலம் எப்படி கொடுக்குறேன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிடரி காலத்தை வந்து இப்போ கையை விரலை ஸ்ட்ரைட்டாக வச்சு தொடக்கூடாது, ஏன்னா அது படுவர்மம். அதை வந்து பையத்தான் ஆப்ரேட் பண்ணணும். அந்த பிடரி காலம் வந்து ரொம்ப முக்கியமானது.
இப்போ அதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பாருங்க, இந்த கழுத்தில் இங்கேருந்து அந்த நடு மத்தியில் வச்சுக்கிட்டு கையை வந்து இப்படி டானா மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அப்படி மேலே பக்கம் சறுக்கி அப்படியே கொண்டு போய் கொண்டு போனீங்கன்னா ஒரு பள்ளத்தில் அது லாக் ஆகும், ஒரு பள்ளத்தோடு நின்று போகும். அந்த பள்ளம் தான் வந்து பிடரி வருமம். இதை எப்படி கொடுக்குறோன்னா, மைல்டாக தான் கொடுக்கணும், ரொம்ப அழுத்தம் கொடுத்துடக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு மைல்டாக அப்படி மேலே பார்க்க அப்படி தூக்கி விடணும். இந்த பாருங்கள், இதை எப்படி கொடுக்கணும்னா, ஒன்று ரெண்டு மூணு அப்படி ஒரு லேசாக கொஞ்சம் உள்ளே அழுத்திக்கிட்டு மைல்டாக மேலே தூக்கணும். அப்படி மூணு தடவை தூக்கிட்டால் போதும், சுவை மனமும் சூப்பராக வந்துடும். இது 100% சக்ஸஸ் இது. ஆமாம், யாருனாலும் கொடுத்துக்கலாம். காய்ச்சலில் விழுந்தவங்க கொடுத்துக்கலாம், தலையில் அடிபட்டவங்க, நிலையில் இப்போ முட்டி அடிபட்ட ஆட்கள், மேலேருந்து தேங்காய் விழுந்து தலையில் அடிபட்ட ஆட்கள், இல்லை வேறு என்ன அடி கிடைச்சாலும் சரி. ஆமாம், தலையில் அடிபட்டுச்சுன்னா சண்டை போடுறப்ப ஒரு சில பேருக்கு தலையில் அடிபடும், அவங்களுக்கும் வந்து இந்த சுவை தெரியாமல் போயிடும், மனம் தெரியாமல் போயிடும். இவங்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்தி நிச்சயமாக வந்து 100% வந்து சுவையும் மனமும் அவங்களுக்கு கிடைக்கும், நல்ல ரிசல்ட் தரக்கூடிய வரமும் இது. இதை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறுமாறு வேண்டுகின்றேன். டீ நல்லா இருக்கேன், இஞ்சி இலக்க போட்டிருக்க போல இருக்கேன், நல்ல மனமாக இருக்குது.